நக்கீரன் 360 நேயர்களுக்கு என்னுடைய பறை வணக்கம். என்னோட பேர் வந்து மணிகண்டன். நான் சென்னை எம்ஜிஆர் அரசு திரைப்பட கல்லூரியில் 4ஆம் ஆண்டு ஒளிப்பதிவு படிச்சுட்டு இருக்கேன். ஒளிப்பதிவு படிச்சுக்கிட்டே அப்படியே அழிஞ்சு போன இசைக்கருவிகளை மீட்டு உருவாக்கம் பண்ணிகிட்டு பறைங்கிற ஒரு பெயர் பார்த்தீங்கன்னா ஒரு புதுப்பெயராக தான் இங்கே பார்க்கப்படுது. எல்லா தோளிசை கருவிகளுக்கும் ஒரு புதுப்பெயர் பறை, காமன் நேம் வந்து பறை. அதே போல் எல்லா தோளிசை கருவிகளுக்கும் தாய் கருவி, மதர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பறைன்னு தான் வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் அப்புறம் நிறையா பேர் வந்து இதை சொல்கிறாங்க. அதே போல் பறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வகைகள் இருக்குது. அதாவது பெரும்பறை, சிறுபறை, அப்புறம் வந்து மகுடப்பறைன்னு கூட சொல்லுவாங்க. மகுடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறை இருக்குது. இப்போ நாம் எப்படி பறையை வந்து குச்சியில் வாசிக்கிறோமோ அந்த மகுடப்பறை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட இடுப்பில் வச்சுட்டு அவங்களோட விரல்களால் வாசிப்பாங்க. கணியன் கூத்துக்கு வந்து இந்த மகுடப்பறை வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது. அந்த இடத்துல வந்து பெரும் பங்காக வந்து அந்த மகுடப்பறை வந்து இருக்குது. ஸோ மகுடப்பறைங்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இசைக்கருவி. பறைனா பேசுதல், பறப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். இன்னைக்கு இந்த இசைக்கரையை வச்சுட்டு நான் ஒரு பக்கம் போய் நான் வந்து வாசிச்சேன்னா அங்கே இருக்கிற எல்லா மக்களோட கான்சென்ட்ரேஷனும் எங்கிட்ட நான் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ஸோ அதனால தான் இதை பறைன்னு சொல்கிறோம். இன்னமும் இந்த பறைங்கிற வார்த்தைக்கு நிறைய இடங்களில் வந்து இன்னும் உயிர்ப்போடு இருக்குது. ஆனால் நம்ம தமிழகமாகட்டும் இல்லை மற்ற மாநிலங்கள்லாம் வந்து பறைங்கிற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கானதும் ஒரு இழிவாகவும் ஒரு தீண்டாமையாகவும் தான் பார்க்கப்பட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த பறையை வந்து யாருமே வந்து பெருசாக இது பண்ணுறதில்ல. எல்லாரும் பியானோ, கிட்டார், வயலின் எல்லாமே வந்து ஒரு மேற்கத்திய இசை ஆகட்டும், இதுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளோட இசைக்கருவியை வந்து எதுக்காக நம்ம முன்னோர்கள் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்கு. பறை எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு இந்த கேள்விகள் இருக்கும். பறை எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம தொல்குடி சமூகம்னு சொல்லலாம், இல்லாட்டி நம்ம பழங்குடி மக்கள் காட்டுவாசிகன்னு கூட நம்ம சொல்லலாம். காட்டுவாசிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேட்டையாடி சமூகமாக தான் இருந்தாங்க. அவங்க விலங்குகளை வேட்டையாடி இந்த மாமிசங்களை சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற தொல்களை ஆடையாக வந்து உடுத்த ஆரம்பித்தாங்க. ஆடையை உடுத்தின பிறகு அதை வந்து காய போடுறதுக்காக மரக்கிளைகளில் வந்து அவங்க காய போடுறாங்க. காய போடும்போது வெயில் பட்டு நல்லா டைட் ஆயிடுது. இப்போயுமே வந்து நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க, பறை வாசிக்கிறதுக்கு மட்டும் நிறைய பேர் வந்து நெருப்பில் காய்ச்சுவாங்க. ஏன் நெருப்பில் காய்ச்சுறாங்கன்னா இந்த தோல் அப்போ தான் டைட் ஆகும், அப்போ தான் அதிகமாக சவுண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம முன்னோர்கள் விலங்குகளோட தோலை வந்து மரத்தில் காய போடும்போது வெயில் பட்டு அந்த தோல் நல்லா இறுகி அப்புறம் காற்றுக்கு மரக்கிளைகள் அதில் மோதும் போது ஒரு உராயும் போது அதில் வந்து ஒரு சத்தம் வந்து வருது. அந்த சத்தத்தை பாட்டு மனிதன் ஃபஸ்ட்டு பயப்படுறான், அதுக்கப்புறம் விலங்குகள் பயப்படுது. ஸோ அப்போ தான் வந்து மனிதன் ஒரு யுத்தியை வந்து பயன்படுத்தி அதை ஒரு கருவியாக வந்து அந்த இடத்துல ஒரு முதல் பரிணாமமாக வந்து அந்த இடத்துல வந்து பண்ணுறாங்க. எப்படி ஃபஸ்ட்டு பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய நிலத்தில் ஒரு குழியை தோண்டி அந்த தோலை வந்து நல்லா இழுத்து கட்டி ஒரு சத்தம் தட்டி பார்க்குறாங்க. அடுத்தது அவங்க குடிக்கிற பானை, தண்ணி அவங்க தண்ணி வைத்திருக்கிற பானையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாயிலில் ஒரு தோலை கட்டுறாங்க. இன்றைக்கி அதை அப்படியே நம்ம சேரநாடுன்னு சொல்லக்கூடிய கேரளாவில் மிளவு அப்படின்னு சொல்லி ஒரு இசைக்கருவியாக வந்து நம்ம பார்க்கப்படுறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உடஞ்சி போன பானை. உடஞ்சி போனதில் பார்த்திங்கன்னா முன்னாடியும் ஒரு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், பின்னாடி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அதில் வந்து ரெண்டு பக்கமும் தோலை கட்டி அது ஒரு இசைக்கருவியாக பயன்படுத்துகிறாங்க. அந்த இசைக்கருவி இன்றைக்கி குங்குமண்டலத்தில் இருக்கக்கூடிய மொடாமேளம், மண்மேளம், குண்டு மேளம் எப்படி வேணாலும் நம்ம அதை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இப்படி தான் பறை வந்து அப்படியே அடுத்தடுத்த பரிணாமமாக இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு மரக்கட்டையிலேருந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட இந்த போல்ட் நெட் டைப்பில் வந்து வந்திருக்கு. ஸோ டெக்னாலஜி வளர வளர நம்ம பரிணாமமும் வந்து மாறாமல் தோல்லையே தான் வந்து நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். தோல் இசைக்கருவிகளை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நிறையா ஊர்களில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பறையை தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சத்தம் தரக்கூடிய, ரொம்ப ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சத்தத்தை தான் அது கொடுக்குது. ஸோ நிறையா பக்கம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னென்னா நிறையா கலைக்குழுக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கீங்க. ஸோ எல்லோரும் வந்து தோல் பறைகளை வந்து எல்லோரும் பயன்படுத்துங்க. தோலில் இருக்கக்கூடிய சத்தம் எந்த ஒரு பிளாஸ்டிக்னாலையும் ஃபைபர்னாலையும் வந்து கொடுக்க முடியாது. அதே போல் நம்ம பறையோட இந்த இசை பார்த்திங்கன்னா எல்லா மனிதருக்குள்ளேயும் இருக்குது. இப்போ வரைக்கும் இப்போ வர அடுத்த ஜென்ரேஷனுக்கு கூட அந்த இது இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க பறையை தோலில் மாட்டினாவே அவங்களுக்கு வாசிக்க வந்து வருது. இதுக்கு போய் நம்ம கிளாஸ் போகணும் அப்படின்ல இந்த அடிகளை நம்ம ஒழுங்குபடுத்துறதுக்கு வேணால் நம்ம பயிற்சி எடுக்கலாமே தவிர இது வந்து நம்ம மனிதருக்குள்ளேயே நமக்குள்ளே இந்த வைப்ரேஷன் வந்து இது இருக்குது. ஸோ அதே போல் ஆதி காலத்திலேருந்து இந்த பறையை வந்து ஒரு நல்ல இசைக்கருவியாக, நல்ல ஒரு மருத்துவ கருவியாலாம் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இசைக்கருவிக்குள்ளே இருக்கிற அந்த தாளங்கள் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வாசித்தாலே எல்லாத்துக்கும் ஆடணும்னு தோணுது. அது எதனாலன்னு பார்த்திங்கன்னா எல்லா இசைக்கருவிக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த பறைக்கான வைப்ரேஷன் என்னென்னா அந்த சூழலே வந்து அப்படியே ஒரு ஹாப்பினஸ்ஸாக, ஒரு கொண்டாட்டத்திற்கானதாக, என்ன தான் துக்கமாகட்டும் சோகமாகட்டும் ஆனால் இந்த இசைக்கருவி அங்கே போச்சுன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க.
இப்போ நம்ம பறை தாளங்கள், அதாவது எந்தெந்த நிகழ்வுக்கு எந்தெந்த மாதிரி தாளங்கள் வந்து அந்த காலத்தில் வாசிச்சாங்க, இப்போ எப்படி வாசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து ஒரு கொண்டாட்டத்திற்கான ஒரு இசையை வந்து பார்ப்போம். அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து தொழில்முறையாக பண்ணுற கலைஞர்கள் கூட நெருங்கி பேசும்போது சொல்லுவாங்க, இறப்பு வீட்டுக்குன்னு போனாங்கன்னா ஒரு அடி வாசிப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து மதுரை சைடு இந்த பக்கம்லாம் வாசிப்பாங்க. இதே ஈரோடு இந்த கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி வாசிப்பாங்க. அதே போல் ஈரோட்டில் இந்த கம்பத்தாட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடின்னு இருக்கும். இப்போ ஒரு அடினா, அதே போல் மதுரை சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுடலை மாடன் சாமி இந்த இதுக்கெலாம் வந்து எப்படி, இந்த தீர்த்தம் போகிறதுக்கு அதுக்கெலாம் வந்து மதுரையில் எப்படி வாசிப்பாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வாசிப்பாங்க. இதே அடியை அப்படி நெல்லை இந்த பகுதிக்கெலாம் நம்ம வந்தோம்னா சாவுக்கும் வாசிப்பாங்க இந்த அடிகளை. அதே போல் நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா, சாவு வீட்னாவே எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி பல அடிகள் வந்து இருக்குது. இப்போ கிராமப்புறங்களில் ஒரு செய்தியை வந்து சொல்கிறதுக்கு ஒருத்தங்க போகிறாங்கன்னா, அந்த இடத்துல எப்படி வாசிப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்னதாக பீட் வாச்சு அவங்க செய்திகளை வந்து பரப்புவாங்க. அதாவது எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இல்லாட்டி ஒரு சந்தேகம் ஆகட்டும், என்னென்னா வந்து எல்லா தாளங்களையும் பறையில் வாசிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கும். கண்டிப்பால் முடியும். அது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து திரிகிடதோம், இதே நம்ம வேற மாதிரி கூட வாசிக்கலாம், திரிகிடதோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா தாளங்களையும் நம்ம பறைகளில் வாசிக்கலாம். நம்ம இசைக்கருவிக்குள்ள எந்த ஒரு உயர்வு தாழ்வும் வந்து கிடையாது. நம் மனிதர்களாக கொண்டு வந்தது தான் உயர்வு தாழ்வு எல்லாமே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா, தவிழில் திருமணங்களை வாசிக்கக்கூடிய அடிகளையும் இப்போ நான் அதில் வாசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா இசைக்கருவிகளில் வர வாசிப்பைகளையும் நம்ம பறையிலையும் வாசிக்க முடியும், பறையில் வாசிக்கிறத மற்ற இசைக்கருவிகளையும் வாசிக்க முடியும். எல்லாத்துக்குமே பறைனா ஒரு சாவுக்கான இசைக்கருவி, குறிப்பிட்ட சமூகத்துக்கான இசைக்கருவி, இது மட்டும் தான் தெரியும். ஆனால் பறை ஏன் சாவு வீடுகளை வாசிச்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கான விளக்கம் தான் இந்த காணொலியில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஏன் பறையை வந்து சாவு வீடுகளில் வாசிச்சிருப்பாங்கன்னா, அதுக்கான விளக்கம் வாய்மொழி வார்த்தையாக வந்திருக்கு. அது எப்படின்னா, செத்தவன் காதோறும் செவிட்டி அடிக்கையில் சத்தம் கேட்டு எல்லல சவக்குழிக்கு ஆளனுப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு மூச்சு இருக்கா இல்லை உயிர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பறையை அந்த காலத்தில் வந்து ஒரு மருத்துவ கருவியாக, ஒரு மெடிசன் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது எப்படி மெடிசன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு, ஆக்சுவலாக வந்து கீழே விழுந்தவங்களுக்கு மொத்தம் மூணு டெஸ்ட் பண்ணுவாங்க. அது என்னென்ன டெஸ்ட்னா, ஃபஸ்ட்டு நம்ம வரமிளகா எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், ரெட் சில்லி, அதை வந்து சூடு பண்ணி மூக்கிட்ட வைப்பாங்க, அந்த காந்தில் ஏறும்போது தும்பல் வரும். அப்படி இல்லையா, அடுத்தது ஒரு ஒரு ஷார்ப்பான ஒரு கூர்மையான ஒரு ஒரு கருவி எடுத்து நம்மளோட நகை கண்ணில் குத்துவாங்க. ஏன்னா இந்த நகை கண்ணு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கின், இங்கே குத்தும் போது சீக்கிரமாக அவங்களுக்கு அந்த நரம்பு துடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பண்ணுவாங்க. அதுவும் பண்ணலையா, அடுத்ததாக தான் அந்த பறை அந்த இடத்துல வந்து பறைய கூப்பிட்டு பறை வாசிக்க சொல்கிறாங்க. ஏன் அந்த இடத்துல பறைய வாசிக்க சொல்கிறாங்கன்னா, பறையோட ஃப்ரீக்குவன்சி கிட்டத்தட்ட ரொம்ப ஹை ஃப்ரீக்குவன்சி, ஒரு மனிதனோட ஒரு காதுக்குள்ளே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு இசை தான் நம்ம பறை இசை. ஸோ இதை வந்து காய்ச்சி நம்ம வாசிக்கும் போது இதோட டோன் இன்னமும் வந்து ஒரு ஹை டோனாக இருக்கும், ஷார்ப் டோனாக இருக்கும்.
அப்ப இந்த சத்தத்தை கூட, அதாவது அவங்க வாசிக்கிற இந்த பறை சத்தத்தை கூட அவங்க எழலைன்னா அவங்களோட மரணம் வந்து உறுதி செய்யப்படுது. ஸோ அதுக்காக தான் வந்து பறை வந்து இறப்பு வீடுகளில் பயன்படுத்தியிருக்காங்க, ஒரு மருத்துவ கருவியாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், அதான் அவங்க இறந்துட்டாங்கன்னா டெஸ்ட் பண்ணியாச்சு, அதான் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் ஏன் வந்து அந்த ஊர்வலத்தில் கூட பறை வாசிட்டு போகிறாங்கன்னா அந்த போகிற வரைக்குமாச்சும் அவனோட உயிர் எங்கேயும் ஒரு பக்கமாச்சு, எங்கேயாச்சும் ஒரு பக்கம் வந்து ஆடிராதா, எங்கேயாச்சும் அவன் சுண்டுவர்கள் ஆடிராதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுவாங்க. இன்றைக்குமே நிறைய பேர் வந்து பறையை பற்றி என்னதான் வந்து ஒரு வேறு மாதிரி பேசினாலும், வேறு கண்ணோட்டத்தில் பேசினாலும் அவங்க பறை வச்சா கண்டிப்பாக அவங்க கால் வந்து ஆடாமல் இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இறப்பு வீடுகளில் இன்னொரு விஷயத்துக்கும் பறையை வந்து பயன்படுத்துகிறாங்க, ஹீலிங். ஹீலிங்னா குணப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி பொருள். இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட மியூசிக் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையா வந்து நம்மளோட இசை எடுத்து வெளிநாட்டுக்காரங்க பண்ணி இன்றைக்கி அதிக நாம் வந்து காசு கொடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே இதாண்டா இது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க, அதை நம்ம தொலைச்சங்காட்டி இன்றைக்கி அவங்க எடுத்து நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்ன மியூசிக் தெரப்பி, அது என்ன ஹீலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இறப்பு வீடில் ஒருத்தங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த மனதுக்கத்திலேயே அவங்களும் இறக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த இடத்துல பறை வாசிக்கும் போது அவங்க எண்ணங்கள் எல்லாமே வந்து ரொம்ப மாறுது. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு நிறைய பேர் இந்த கொரோனா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட வந்து ஆன்லைனில் வந்து வெளிநாடுகள்லேருந்து நம்ம ஊரில் வந்து பறை கற்றுக்கிட்டாங்க. அவங்க எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னன்னா, வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்து எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஒரு ரொம்ப லோன்லியாக ரொம்ப ஒரு தனிமையாக இருக்கும்போது எனக்கு இந்த இசை தான் ஹீல் பண்ணுது, இந்த இசை தான் வந்து என்னோட மனநிலைமையை மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம இசையோட ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே போல் பறை வந்து வெறும் சாவுக்கு மட்டும் பயன்படுத்தலை, வேளாண்மை துறையில் பறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வேளாண்மை துறையில் வந்து அங்கே வர விலங்குகளை, அந்த பயிரை சாப்பிட வர விலங்குகளை வந்து விரட்டுறதுக்காக அங்கே வந்து பறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தற்காப்பு செல்ஃப் டிஃபென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து பறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு விலங்கு வருது, அந்த விலங்கு கிட்ட வந்து அவங்க தப்பிக்கணும்னா அந்த பறை வாசிக்கும் சத்தத்துக்கு அந்த விலங்கு ஓடிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பாசிங் இன்ஸ்ட்ருமெண்ட், செய்தி தொடர்பு கருவி. அது என்ன செய்தி தொடர்பு கருவி அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்து நிறையா இமெயில், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் நிறைய இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கருவி நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. அப்போ பறையை வந்து எப்படி ஒரு செய்தி தொடர்பு கருவியாக பயன்படுத்தியிருப்பாங்கன்னா, ஊருக்கு ஊருக்கு பறை மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் இருக்குது. இன்றைக்குமே வந்து நீங்கள் கிராமப்புறங்களில் போனீங்கன்னா கோபுரமே இல்லாமல் ஒரு மொட்டையாக இருக்கிற ஒரு நாலு தூண்கள் கொண்ட ஒரு ஹைட்டாக இருக்கும் அது. அது வந்து ஊருக்கு இந்த பஞ்சாயத்து மரம்லாம் கூட சொல்லுவாங்க, அந்த பெரிய ஆலமரம், அதுக்கு பக்கத்துலலாம் கூட அந்த பறை மண்டபம் இருக்கும். ஆனால் அது பறை மண்டபம்னு யாருக்கும் வந்து தெரியாது, அது ஒரு மண்டபம்னு இருக்கும். அது மேலே உட்காந்து நிறைய பேர் வந்து இந்த தாயக்கரை விளையாடுறது, நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுகள் விளையாடுறது அப்படிதான் வந்து அவங்க இருப்பாங்க. அந்த பறை மண்டபத்தில் அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வாசிப்பாங்க. இப்போ இந்த அடி அடித்தா இப்போ வந்து இறப்புக்கான அடின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து சடங்குகளுக்கான ஒரு அடின்னு ஒன்று இருக்குது, ஒரு கொண்டாட்டத்திற்கான ஒரு அடின்னு இருக்குது, ஆபத்து அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு அடி இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு அடிகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டான பீட் அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு அடிகளும் நம்ம முன்னோர்கள் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா திருமண நிகழ்வுகளில் வந்து இப்போ வந்து பெரிதும் வந்து பறை வந்து பயன்படுத்துறது இல்லை. பறை வாசிக்கிறவங்கள ஒரு மரியாதை கூட அவங்களுக்கு வந்து கொடுக்கறது இல்லை. சின்ன பசங்க முதற்கொண்டு இந்த பறை வாசிக்கிற பெரியவங்களை பார்த்து வாடா போடா ஒரு உரிமையில கூப்பிடுறது தான் வந்து இன்னமும் எங்கள் ஊரில் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த பாரம்பரிய இசைக்கருவிகள் வாசிக்கிறவங்களுக்கு அந்த மரியாதை இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம தான் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாம் தான் இந்த இசைகளை வந்து நம்ம கடத்தணும். பிகாஸ் இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம பறையில் அவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமண நிகழ்வுகளில் வந்து பறை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. திருமணம் மட்டும் இல்லாமல் எல்லா சடங்குகள்லையும் வந்து பறைகள் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே பறைனா ஒரு சாவுக்கு இசைக்கு மட்டும்தான் வந்து எல்லாருமே பார்க்குறோம். ஸோ திருப்பியும் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில், ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் ஆகட்டும், இல்லை எந்த நிகழ்ச்சிகள்லையும் பறை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.
நக்கீரன் 360 திரைப்பட பாடல்களை பற்றி நன்றாக விரிவாக பேச வேண்டும் என்று நிறைய பேர்கள் வாசகர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி நான் பேசுகிறேன். மறக்காமல் அதை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.